சிஎம் ஜெயலலிதா மேடத்தை குறித்து நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் ஏசப்பா கிட்டேயே கேட்டு பார்ப்போமே, சிஎம் மேடம் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட கேட்டு பார்த்தோம். அப்போ ஏசப்பா சொன்னார், என்னுடைய ஆவியை அவங்க மேலே அமர பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொன்னார். அது வந்து ஒரு குட் சைன். அவர் சொன்ன வார்த்தைக்கு முன்பதாக வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதமான ஷேர்கள்லாம் பண்ணியிருந்தாங்க, நெகட்டிவ் ஷேர்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்ன பிறகு நிலைமையெல்லாம் அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பிச்சிது. எல்லாரும் அதுக்கடுத்து சிஎம் மேடம் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கமெண்ட் வர ஆரம்பிச்சது, ஷேர்கள் வர ஆரம்பிச்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு காண்பித்த தரிசனத்தில் சிஎம் மேடம் ஒரு பெரிய ஒரு கண்ணாடி ரூம்குள்ளே நிற்கிறாங்க. அதனால் நிறைய ஸ்டாஃப்ஸ்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ரொம்ப அஃபீஷியல்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப எஜுகேட்டட் பர்சன்ஸ். ஆனால் நான் பார்த்ததில் அரசியல்வாதிகள் யாரும் இல்லை அந்த ரூமில், ஒன்லி ஸ்டாஃப்ஸுக்கு தான் அதிகமாக இருக்கிறாங்க. பட் அவங்க நல்லா இருக்கிறாங்கங்கிறது அந்த கண்ணாடி பெட்டிக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அவங்க எப்படி இருக்காங்கங்கிறதே தெரியாது அந்த கண்ணாடி பெட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. ஸோ இவங்க எல்லாரும் வெளியில் மேடத்தை குறித்து தெரியாமல் இருக்கிறாங்க. பட் மேடம் நல்லா ஆகிட்டாங்க, ஷீ பிகேம் ஆல்ரைட் நவ். ரூம்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சிஎம் மேடம் எப்படி இருக்கிறாங்க, என்ன நிலவரத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். மற்றபடி அதுக்கு வெளியே அந்த கண்ணாடி அந்த ரூமுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு கூட சிஎம் மேடத்துக்கு என்ன நடக்குதுங்கிறது தெரியல. இப்படி இருக்கும் பொழுது சிஎம் மேடம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் ஃபுட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு நபர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அந்த நபர் வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு வெளியில் வந்து போகிறாங்க. சிஎம் மேடம் இன்னொரு ஒரு காரியத்தை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல இருந்து அலுவலர்களை அழைத்து அலுவலக பணிகளை எல்லாம் பார்த்து கொள்றாங்க. எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியம் பொறுத்த வரைக்கும் சிஎம் இஸ் ஆல் ரைட், ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. உங்களுடைய மனசு கலங்க வேண்டாம், உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். நம்ம முதலமைச்சர் நன்றாக இருக்கிறாங்க. வேதத்தில் சொல்லியிருக்குது, ராஜாக்களும் அதிகாரிகளுக்காக தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்குது. ஸோ நம்ம நம்முடைய முதலமைச்சருக்கு அவன் ஜெபம் பண்ண போகிறோம், அவங்களுடைய ஹெல்த்துக்கு அவன் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எஸ், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஆண்டவரே, இயேசு சுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நபர்களோடு உம்மிடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிஎம்முடைய இருதயம், சிஎம்முடைய நினைவு, சிஎம்முடைய உணர்வு எல்லாம் பரிசுத்தப்படட்டும், சீர்படுத்தட்டும். நீங்கள் ஆசீர்வதிங்க, அவங்கள பலப்படுத்துங்க. ஆண்டவரே, அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கண்ணீரையும் மாற்றுங்க. இயேசு சுவாமி, உங்களுடைய சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. எல்லா பயமும் நீங்கட்டும். அவங்கள ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் அவங்க ஆண்டவரே இந்த சமூகத்துக்கு இந்த சேவை செய்து, இந்த தமிழ்நாட்டிற்கு சேவை செய்து, ஆண்டவரே அதிகாரங்கள் எல்லாம் உம்மாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே அதனுடைய காரியத்தை அவங்க பரிபூரணமாக நிறைவேற்றி முடிக்கிறதுக்குரிய பலனை கொடுங்க. ஆண்டவரே, தமிழ்நாட்டில் எத்தனையோ லட்சக்கணக்கு ஜனங்களுக்கு சிஎம்மாக இருக்கிறாங்க. ஆண்டவரே, தேவ பிள்ளைகளுக்கும் அவங்கள தான் நீங்கள் முதலமைச்சராக கொடுத்துருக்கிறீங்க. அவங்கள ஆசீர்வதிங்கப்பா. இயேசுபி நாமத்தினால் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். எஸ், ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தின் நன்மையினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தினுடைய திட்டம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். ஆண்டவரே, பரலோகத்தினுடைய சுத்தம்
செய்யப்படுவது போல ஆண்டவரே பூலோகத்தில் எங்க சிஎம் மேடத்தினுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் நடைபெறுவதாக, உம்முடைய ராஜ்யம் இறங்குவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீர் ஆதியும் அந்தவுமாயிருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் எங்களை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் எபினேசராயிருக்கிறீர். தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகலாம், நான் அன்பு மாறாது. உங்களுடைய அன்பு அவங்க மத்தியில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அன்பு வைங்க சுவாமி, உங்களுடைய கிருபை இன்னும் அவங்களிடத்துல பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய தீர்க்க தரிசிகளுக்கு மறைக்காமல் நீர் ஒன்றையும் செய்ய மாட்டீர். அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை கண்டோம். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். இவர்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இவங்களுடைய கண்ணீரையும் நீங்கள் தொடங்க, மனதை புதிதாக்குங்க, பலப்படுத்துங்க. அமேன்.